சார், இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த எலெக்ஷன் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? சார், இது வந்து ஒரு சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோட ஒரு பரபரப்பான ஒரு எலெக்ஷனாக மாறி இருக்கு. காரணம் வந்து இதில் இருக்க எல்லாருமே செலிப்ரிட்டிஸ், எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. சோஷியல் மீடியாவில் வந்து இது அதிக ஹைப் ஆகிருக்கு. ப்ரெஸ் மீடியாவில் அதிகமானதுனால இது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. ஆனால் ஒரு சின்ன ஒரு யூனியனுக்குள்ளே, ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு எலெக்ஷன் தான். இந்த காம்படிஷன்ஸ் இதெல்லாமே வந்து ஆஃப்டர் ரிசல்ட் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகணும். ஓகே ஓகே. இப்போ வந்து நிறைய நடிகர் நடிகைகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் வந்து பட்டியலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பரவலாக பரவிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை சார், இது என்னென்னா வாக்காளர் பட்டியல் வந்து போன மாதமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ வந்து எல்லாருமே இப்போ நம்மளுடைய வாக்கு நமக்கு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே இல்லையா? இங்கே வந்து நம்ம பார்த்துட்டு சொல்லக்கூடாது. அது ஒவ்வொருத்தருடைய ஓட் பண்ணுற ஒவ்வொருத்தருடைய டியூட்டி அது. ஓகே நமக்கு இருக்கா? ஏன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஓட்டு போடணும், உங்களுடைய கடமை இதுன்னு தெரியும் போது இது உங்களுடைய சங்கம், நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். வந்துட்டு ஏன்னா சில விஷயங்கள்ல ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதனால ஏதாவது ஒன்று இருக்கலாம். பட் வந்து எல்லோரும் ரெண்டு அணிகள் இருக்காங்க, ரெண்டு பேர்த்தையுமே அந்த வாக்காளர் லிஸ்ட் இருந்தது, அதை வச்சு தான் எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க, மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அதில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எல்லாரோட வீட்டு அட்ரஸ் முத கொண்டு எல்லாமே அதில் இருக்கும். ஓகே. கடைசி ஒரு கேள்வி சார், இப்போ வந்து இந்த நடிகர் சங்க தேர்தலில் எந்த அணி வந்து வெற்றி பெறுதோ அந்த அணி முதலில் ஆற்ற வேண்டிய பணி என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்ஸ் இதில் இந்த எலெக்ஷன் வந்தப்புறம் எந்த அணின்றதை விட, இப்போ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, அட்ராக்ஷனை விட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முக்கியம். ஒரு நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், வேகம் இருக்கலாம், விவேகம் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்று. பட்டு ஒரு ஒரு நிர்வாகத்தை கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கான அனுபவம் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற சரஸ் சார் அண்ட் ராதரவி சார் அவங்களால தான் பண்ண முடியும். இவங்க வந்து வரணும். இவங்க எப்படின்னா, இவங்க வந்து செயற்குழுலையும் ஜென்ரல் பாடியில் எல்லா இதுக்கும் வந்து கொஞ்ச நாள் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் விதை போட்டோன்னா பழம் சாப்பிட நினைக்கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். முதல்ல வளரணும், செய்யணும். அதுக்கப்புறம் தான் என்னென்னா, இது பெரிய அமைப்பு, அதுக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு ஈச் சங்கம்ன்றது பார்த்திங்கன்னா சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே கொண்டு போகிறது, ஹாப்பியான ஒரு ஈவெண்ட்ஸ் மட்டுமே கிடையாது. அது வருஷத்தில் ஒரு நாள் தான். பட் டே பை டே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், நம்ம பணம் வரல, படம் ரிலீஸ் இப்படி ப்ராப்ளம் இருக்குது, அங்கே இருக்காங்க, அங்கே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இங்கே ஒருத்தவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இந்த படத்துக்கு இப்படி பிரச்சனை போது, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் வேணும். நம்ம சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கக்கூடாது. உணர்வுகள் இருக்கலாம், அதை நான் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அவங்க இவ்வளோ நாள் வந்து, இப்போ என்ன கேட்டிங்கன்னா, சரத்குமார் சார் வந்து 4 கோடி ரூபா கடன் இருந்ததை வந்து 3 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 1 கோடி ரூபா வசூல் பண்ணாங்க, 3 கோடி ரூபா கடனை தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா ஒரு பேங்க்கில், இது நிறைய அந்த பேங்க்கில், இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஹையரான ஆட்கள் கூடலாம் நம்ம பேசினதுனால சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து இப்போ அவருக்கான ஒரு அவசியம் தேவையில்லப்பா, எங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் அவர் வந்து நின்று அலைஞ்சு செஞ்சுருக்காங்க. ஸோ கடன் வந்து எல்லோரும் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் 1.5 கோடி தான், 3 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு போது, ஸோ அவங்களால அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த சில வார்த்தைகளாக, ஏன்னா எல்லாருக்கும் ரவி அண்ணன் மேலே ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்கும், திட்டுறாரு அப்படி இப்படின்னு. ஒரு வாத்தியார் திட்டுறாருன்றதுக்காக நம்ம வந்து மாணவன் வந்து கோச்சிக்கிட்டா அந்த மாணவனுக்கு தான் நல்லது இல்லை, நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க பெரியவங்க. சும்மா சில நேரங்கள் இருக்குது தான் ஃபேமிலிக்குள்ளே. இப்போ எல்லோரும் குடும்பம்னு சொல்கிறீங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே ஏன் பிரச்சனை வந்தால் நான் மறுநாள் சமாதானம் பண்ணிக்கணும் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார்.